வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராக்டு கேம்ஸை நாங்கள் டவுன்லோட் பண்ணுற நேரம் அதில் அடிக்கடி காண்ற சில டைப்ஸ் அப்படி இல்லாட்டி சில வார்த்தைகளோட மீனிங்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது தான் ரிப்ட். இது வந்து இந்த மூவிஸில் சொல்கிற வெப் ரிப்போ ப்ளூரே ரிப் அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து ரிப்ன்றது ரிமூவ் பண்ணுறது அப்படி இல்லாட்டி டிலீட் பண்ணுறதை குறிக்குது. அதாவது கேமில் உள்ள சில கட்சீன்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதெல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி கேம்டை சைஸை குறைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த கேமில் டிஃபால்ட்டாகவே நிறைய பிளேயர் ஸ்கின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து ரிப் கேமாக இருந்துச்சுன்னா அநேகமாக அதிலிருந்து அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. நான் மொத விளையாண்ட சன் ஆண்ட்ரியாஸ் கேம் வந்து ஒரு ரிப்ட் வெர்ஷன் தான். அதில் வந்து அவங்க பேசுகிற எந்த ஒரு சத்தமுமே கேட்காது, நார்மல் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். சப்டைட்டில் வச்சு தான் நாங்கள் கதையை புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த நேரம் அந்த மாதிரி ரிப் கேம் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து யாரும் அந்த மாதிரி ரிப் பண்ணுறதில்ல, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைனால அவங்க வந்து மற்ற வெர்ஷன்ஸே டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அதனால இப்போ யாரும் இந்த மாதிரி ரிப் பண்றது இல்ல. அண்ட் இப்படியெல்லாம் கண்டென்ட்டை கட் பண்ண பிறகு அதை வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல் இல்லாத ஒரு சாதாரண கம்ப்ரஷன் டூலை வச்சு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, வின்ரேர் 7-zip மாதிரி. எப்படியோ இப்போ இந்த மாதிரி கேம் வெர்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த டைப் தான் ரீலோடட். இது வந்து ரெண்டு வகை இருக்கு. இதுல ஒன்னு தான் சம்டைம்ஸ் இந்த டவுன்லோட் லிங்க் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண பிறகு அந்த லிங்க் ப்ரோக் ஆயிடுச்சுன்னா, இல்லாட்டி சர்வர்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திரும்ப ஒரு ஒர்க் பண்ற லிங்கா அப்லோட் பண்ணுவாங்க. அந்த நேரம் வந்து ரீலோடட்னு அங்க போடுவாங்க. அப்படி இல்லாட்டி சப்போஸ் கேம்ல ஏதாவது பிரச்சனை ஆகி அவங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணதை டிலீட் பண்ணிட்டு திரும்ப சரியான வர்க் பண்ற வெர்ஷன் அப்லோட் பண்ற நேரம் ரீலோடட்னு போடுவாங்க. அது ஒரு வகை. அடுத்து தான் சில கேம்ஸ்ல ரீலோடட் அப்படி இல்லாட்டி RLDன்னு இருக்கும். இது வந்து ஒரு சீன் குரூப்போட பேர். நான் கிராக்ட் கேம்ஸ் பத்தி முன்ன அப்லோட் பண்ண ரெண்டு வீடியோலயும் இந்த வார சீன் பத்தி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சீன் குரூப் தான் இந்த ரீலோடட். இவங்க வந்து இந்த கேம்ஸ்ல வர்ற நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் கிராக் பண்ணாங்க. அதாவது கேமோட சோர்ஸ் கோட ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அதுல உள்ள அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்றது. அப்படி நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் பிரேக் பண்ணனால அந்த செக்யூரிட்டியோட வர்ற நிறைய கேம்ஸையும் உங்களால் கிராக் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி பாப்புலரான நிறைய கேம்ஸ் அவங்க கிராக் பண்ணனால இவங்க அந்த குரூப்பும் வந்து நல்லாவே ஃபேமஸ் ஆகிச்சு. இவங்களை தவிர கோடெக்ஸ், ஸ்கிட்ரோ, சிபிவைன்னு இன்னும் நிறைய பாப்புலரான குரூப்ஸும் இருக்குது. ஸோ அந்த கேமை யார் கிராக் பண்ணுறாவோ அந்த குரூப்போட பேர் வந்து கேமோட டைட்டிலேயே எண்டில் சேர்த்துருப்பாங்க. அடுத்து மூணாவது டைப் தான் ரீபேக்ஸ். பொதுவாக கேம்ஸை வந்து கேம் டெவலப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுற நேரமே அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ சாதாரணமான ஒரு ஃபைல் கம்ப்ரஷன் மெத்தடை வச்சு அதை திரும்ப திரும்ப கம்ப்ரஸ் பண்ணுறனால சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகாது. இதனால சில கேம் கிராக் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ரீபேக் கிரியேட் பண்ணுறவங்களும் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி அதை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த கேமில் உள்ள அவ்வளோ ஃபைல்ஸையுமே வந்து அதோட ஒரிஜினல் சைஸ்க்கு கொண்டு வருவாங்க. திரும்ப அதில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றாம, அதாவது இந்த ரிப்ட் வெர்ஷனில் மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட், வீடியோஸ் ஆடியோ இது எதையுமே கட் பண்ணாமல் அதெல்லாத்தையும் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்ததை விட ஒரு அட்வான்ஸ்டான கம்ப்ரஷன் மெத்தடை வச்சு நல்லா ஹை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது ரொம்ப பெரிய கேமா இருந்துச்சுன்னா சில டைம் சைஸை குறைக்கிறதுக்காக அதுல உள்ள அந்த கட்சீன்ஸோட ரெசல்யூஷனையோ அப்படி ஆடியோவோட பிட்ரேட்டையோ வந்து கொஞ்சம் குறைப்பாங்க. பட் அது வந்து நோட்டீஸ் பண்ற அளவுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு 320 kbps இருந்து 256 kbps அந்த மாதிரி குவாலிட்டியை கொஞ்சம் குறைப்பாங்க. எப்படியோ இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த ரீபேக் பண்றவங்க வந்து அதை அவ்வளோத்தையுமே சேர்த்து ஒரு கண்டெய்னர் குழுக்க போட்டு அதைத்தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைலா லான்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரீபேக் பண்றவங்களுக்கு உதாரணமா பிளாக் பாக்ஸ், ஃபிட் கேர்ள், ஆர்ஜி மெக்கானிக்ஸ் சொல்லலாம். ஸோ இவங்களோட கேம்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், அவங்களோட ஒரு தனி இன்ஸ்டாலேஷன் விசார்ட் தான் ஓபன் ஆகும். அதுல வந்து பிளாக் பாக்ஸ், அவங்களோட வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரிஜினல் கேமோட அந்த இன்ஸ்டாலேஷன் விசார்ட் அதுல காட்டாது. அதே மாதிரி தான் இந்த ரீபேக் செய்யற இன்னொரு நல்ல வேலை தான் எதை இன்ஸ்டால் பண்ணணும், எதை உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நாங்க சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து கேம் உள்ளுக்க ஆடியோ வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் வேணும்னா நீங்க வந்து மற்றது எல்லாத்தையும் அன்செக் பண்ணலாம். அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ், அப்புறம் டிஎல்சிஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே எது நம்மளுக்கு தேவைன்னு சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான கம்ப்ரஷன் மெத்தட் யூஸ் பண்ணனால இதை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி தான் சப்போஸ் இது இன்ஸ்டால் ஆகிற நேரம் ஏதாவது ஒரு எரர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டாப் ஆகிருச்சுனாலாம் வந்து அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இந்த ரீபேக் கேம்ஸில் இருக்குது. எப்படியோ இப்போ வர வர எல்லாமே சர்வர் பேஸ்டு கேம்ஸ் தான் வருது. அதனால இந்த கிராக்ட் வெர்ஷன் எல்லாம் வச்சு மல்டிப்ளேயர்லாம் விளையாட முடியாது. அதனால பொதுவாகவே கிராக்ட் கேம்ஸை வந்து ஆட்கள் விளையாடுறது குறைஞ்சது. இப்போ வந்து நிறைய பேர் ஒரிஜினல் கேம்ஸை பை பண்ணுறாங்க. அண்ட் இந்த கிராக்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது வந்து ஒரு இல்லீகலான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவு ஒரிஜினல் கேம்ஸே பை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.